இந்தியாவின் முன்னணி தொழிலதிபராக தடம் பதித்தவர் ரத்தன் டாடா. இவர் உடல்நலக்குறைவால் காலமானார். இந்திய தொழில்துறையில் மிக பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ரத்தன் டாடாவின் மறைவுக்கு உள்ளூர் தலைவர்கள் முதல் உலக தலைவர்கள் வரை பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். எப்போதும் புதுமையை மட்டும் விரும்பும் அவர், இளைஞர்களுக்கு மட்டுமின்றி முதலாளிகள் பின்பற்ற வேண்டிய பொக்கிஷம்தான் ரத்தன் டாடா. அவருடைய சில நுணுக்கமான யுக்திகள்தான் அவரை வெற்றியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. அவரை பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்களை இங்கு பார்க்கலாம். முதலாவது, ரத்தன் டாடாவுக்கு கார்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டதால் ஆட்டோமொபைல் துறையின் முக்கிய சக்தியாக திகழ்ந்தார். அது மட்டுமின்றி உலகின் மிக மலிவான விலையில் டாடா நானோ காரை அறிமுகப்படுத்தி நடுத்தர மக்களின் கார் கவனத்தையும் நிறைவேற்றியவர் ரத்தன் டாடா. இரண்டாவது, கோடிகளில் புரண்ட ரத்தன் டாடா ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். தன்னை அணுகும் நபர்களுக்கு உதவி செய்வது மட்டுமின்றி தனிப்பட்ட முறையில் பதிலளிப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். மூன்றாவது, பெங்களூர் விமான கண்காட்சியில் சுகோய் 35 ஓட்டிய உரிமம் பெற்ற பைலட் ஆவார். மற்ற விமானிகளுடன் சேர்ந்து தனது சொந்த கமர்ஷியல் ஜெட் விமானங்களையும் அசால்ட்டாக ஓட்டியுள்ளார் ரத்தன் டாடா. நான்காவதாக, இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய உயரிய விருதான பத்ம விபூஷன் மற்றும் பத்ம பூஷன் உட்பட பல விருதுகளை ரத்தன் டாடா பெற்றுள்ளார். அது மட்டுமின்றி கடந்த 2008 மும்பை தாஜ் ஹோட்டல் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மறுவாழ்வு அளித்தார். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்த ரத்தன் டாடா அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் கிடைப்பதற்கு வழி செய்தார். அது மட்டுமின்றி நாய்கள் மீது அதிக அன்பு கொண்ட ரத்தன் டாடா, அதற்காகவே டாடா குழுமத்தின் மும்பை தலைமையகமாக பாம்பே ஹவுஸ் கட்டடத்தின் ஒரு பகுதியை தெரு நாய்களுக்காக ஒதுக்கியுள்ளார். இப்படியான பல முகங்களை கொண்ட ரத்தன் டாடா கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. அவர் 4 திருமணம் செய்து கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்துள்ளார். ஆனால் அப்போதிருந்த சூழ்நிலை காரணமாக திருமணம் நடைபெறவில்லை. ஒரு கட்டத்தை தாண்டிய ரத்தன் டாடா திருமணமே செய்து கொள்ள வேண்டாம் என்ற முடிவையும் எடுத்துள்ளார்.